அன்பகல் நான் விட தமிழ் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளிகேஷனை நாம எப்படி ஃபில் செய்கிறதுன்னு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் ஹாய் வெல்கம் டு டிஎன்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மேண்டட்ரி இமெயில் ஐடி உங்களது கண்டிப்பாக பர்சனலாக வச்சுக்கோங்க உங்களது ஆல்ரெடி இல்லை அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருந்தால் ஓகே அண்ட் தென் மொபைல் நம்பர் உங்களுக்கு பர்சனலாக இருந்தால் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் பேரன்டோடது என்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு குரோமேல ஃபையர் பாக்ஸ் வெப்ரவுசர் ஓப்பன் பண்ணி டபுள்யூ 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 டாட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஒஆர்ஜி அப்படின்ற இவரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் ஷோ ஆகும் ஸோ இதில் டென் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் க்ளிக் இயர் ஃபார் நியூ ரஜிஸ்ட்ரேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போய்டும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட நேம் டென்த்தில் டுவெல்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மொபைல் நம்பரு உங்களது பர்சனலாக இருந்தால் உங்களது என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் பேரண்டோடது அந்த இமெயில் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலாக க்ரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஸோ அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் உங்களை டென்த்தில் டுவெல்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட் இயர் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மந்த் அண்ட் தென் டேட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ்டாக இருந்தால் தான் இந்த கவுன்சிலிங் எலிஜிபிள் எஸ்ஸாக இருந்தால் என்னென்னு கொடுத்துக்கோங்க அந்த குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் எச்எஸ்சிஎஸ் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு வந்து மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு அல்ஃபேட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ரீடைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ஒரு தடவை இது த்ரூ பண்ணிக்கோங்க அந்தேன் சேவ் கொடுங்க எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அந்த தென் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி வந்து இந்த ஓடிபி பேஜில் என்ட்ரு பண்ணணும் இன்கேஸ் ஒன் மினிட்க்கு மேலே உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகலை அப்படின்னாக்கா ரீசெண்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க அண்ட் தென் நீங்கள் பேக்கில் ரெஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி சென்ட் பண்ணியிருப்பாங்க அது கீழே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ரீடைரெக்ட் ஆகிடும் அண்ட் தென் உங்களோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் அண்ட் தென் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஒன் டைம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லாக்இன் பண்ணி நம்மளோட ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் பண்ணிவிடுங்க இதுதான் உங்களோடய லாகின் பேஜ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஸோ லாகின் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அண்ட் தென் நீங்கள் சூஸ் பண்ண பாஸ்வேர்டு ரெண்டும் என்ட்ரு பண்ணுங்கள் அண்ட் இது ரெண்டுமே நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க பெர்சனலாக வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபர்கார்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் டாப் சென்டரில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் லோட் ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட ஆர் கார்டியன் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அண்ட் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களோட ஹவுஸ் நம் நம்பர் அண்ட் தென் ஸ்ட்ரீட் நேம் அண்ட் தென் ஹோம் ஆர் சிட்டி அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்க உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அந்த காலமாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் ஆட்டோ ஃபில் ஆகிடும் அண்ட் தென் ஸ்டேட் சூஸ் பண்ணணும் ஸ்டேட் தமிழ்நாடு அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் அதர் ஸ்டேட்ஸ்லாம் எலிஜிபிளாக அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதை ரீத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் அந்த தென் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் முனிசிபாலிட்டியாக கார்பரேஷனா டவுன் பஞ்சாயத்தாக என்ன சூஸ் பண்ணிக்கோங்க அந்த தென் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜென்ரு மேலாக என்னென்னு சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மதர் டங் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நேஷ்னாலிட்டி இந்தியனா ஸ்ரீலங்கன் ரிஃப்யூஜாக என்னன்னு பார்த்துக்கோங்க அண்ட் த நேட்டிவிட்டி தமிழ்நாடா அதர்ஸ் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரிலீஜியன் christian கிறிஸ்டினா முஸ்லீமாக என்ன சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரிலீஜியன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சூஸ் பண்ணணும் உங்களோட கம்யூனிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான கேஸ்ட் சூஸ் பண்ணணும் உங்களோட கேஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்க ஒரு தடவை ரீத்ரு பண்ணிக்கோங்க எல்லாமே ரெக்யூர்டு ஃபீல்டு தான் ஆ ஆதார் நம்பர் தவிர எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேவ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் இது யாருக்குனா ஸ்போர்ட்ஸ் பெர்சன் சர்வீஸ்மேன் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அடிஷனலாக ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அண்ட் எக்ஸர்யூஸ்மேன்னா அடிஷனலாக டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஹண்ட்ரட் அடிஷ்னல் ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் டிவிஷனல் ஸ்டேட் ஆர் நேஷ்னல் அந்த லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அண்ட் தென் நீங்கள் எமி அதாவது இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் தென் எக்ஸீஸ்மென் எக்ஸர்ஸ்மேனாக இருந்தால் ஆர்மி நேவி எதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் எஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் தென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்து உங்களோட ஏபிள்டு டைப்பை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட கன்சர்ன் போர்டில் வந்து சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் டிஎஃப்சி சென்டர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் பெர்சனாக இருந்தால் கண்டிப்பாக சென்னைக்கு தான் போயாகணும் அதர்ஸ் நீங்கள் நியர்பை காலேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்கும் உங்களுக்கு என்ன காலேஜ் அவைலபுள்ன்ட்டு ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அண்ட் கண்டினியூ அண்ட் தென் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் உங்களோட பேரண்ட் ஆக்குபேஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஆனுவல் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் என்னென்ன அவைலபுள்னு காமிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தால் தான் நீங்கள் எஸ் கொடுக்கணும் அந்த தென் ஆல்ரெடி யாராவது அவைல்டாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அந்தனே ஐசிட்டி டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம் அதாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அந்த தென் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் கன்ஃபட் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அந்த தென் சேவ் கொடுத்துக்கோங்க ஸோ ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி எய்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் தென் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் கார்ப்பரேஷனாக முன்சிபாலிட்டி சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் தென் எய்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்கூல் எல்லாமே மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் தென் அதுக்கான டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் எயித்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அப்பளே எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அந்த காலமாக செக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிடும் தென் ஸ்டேட் கரெக்டாக என்ட்ர என்ட்ராயிருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் சேவன் கண்டினியூ நெக்ஸ்ட் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு கால்ஃபிங் எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணுங்க எச்எஸ்எஸ் சிபிஎஸ்ஐசிஎஸ்சி அதர்ஸ் அண்ட் தென் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்டாக சென்ட்ரல் போர்டாக என்ன சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஹெச்எஸ்சி ரெஜிஸ்டர் நம்பர் இது வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ரோல் நம்பர்னு இருக்கும் அந்த ரோல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும் அண்ட் தென் குவாலிஃபைட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியா இல்லை அதர் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களோட குரூப் கோட் அக்காடமிக்கா இல்லை லொகேஷ்னலாக சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் குரூப் கோட் சூஸ் பண்ணிக்கோங்க தென் மீடியம் தமிழாக இங்கிலீஷாக என்ன சூஸ் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் குவாலிஃபைடு இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இல்லாமல் அதர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எந்த மந்தில் நீங்கள் எழுதுனீங்க எந்த இயரில் எழுதுனீங்க அண்ட் தென் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிற மார்க் எல்லாமே நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இல்லாத அதர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியாக இருந்தால் என்ட்ரு பண்ண தேவையில்ல எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க தென் ப்ரிவ்யூ நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆகும் இன்கேஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டீட்டெயில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால எல்லாமே எல்லா ஓ எல்லா டைமுமே ஓப்பன் பண்ணி கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களான்றத பார்த்துக்கோங்க ப்ரிவியூவில் அண்ட் தென் கண்டினியூ டு பே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்கும் அதை ஃபஸ்ட்டு ரீத்ரூ பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களோட பேமெண்ட் ஃபீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபீ எல்லாமே கரெக்டாக என்ட்ராகியிருக்கும் அதை பார்த்துக்கோங்க அண்ட் தென் பேமெண்ட் கேட்வே நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் கேட்வே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது தமிழ நெக்ஸாம் சிறுதுளி பெருங்கடல்